இன்னும் பல பொருட்களை மறுசுழற்சிக்கு பழைய பொருள் வாங்கும் கடைகளிலும் இருக்கலாம். இது போன்ற சீரிய செயல்களில் ஈடுபட்டால் குப்பையை குப்பை தொட்டியில் போடு என்பதை மாற்றி குப்பையே உருவாகாத அர்த்தமுள்ள வாழ்க்கை முறையை உருவாக்கி சுகாதாரமாக வாழலாம். தற்போது அதிகமாக பயன்படுத்தப்படும் முகக்கவசத்தை பொறுப்பான முறையில் அப்புறப்படுத்தி சூழலை காக்கலாம். எங்கெல்லாம் டிஸ்போசபிள் கிளாஸை தவிர்க்க முடியுமோ தவிர்த்து குப்பையை குறைக்கலாம். ஒரு பொருளை உருவாக்குவது மட்டும் இருந்தால் போதாது, அதை மிகச்சரியான முறையில் அழிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பயன்பாடுகளையும் மீறி உருவாகும் குப்பையை தரம் வாரியாக பிரித்து குப்பை தொட்டிகளில் போட வேண்டும், அல்லது நம் வீடு தேடி வரும் நகராட்சி ஊழியர்களிடம் கொடுக்க வேண்டும். மாறாக இப்படி காலிமனைகள், தெருவோரம், கழிவுநீர் கால்வாய்களில் கொட்டுவதும் குப்பையை அடுத்த வீட்டு பக்கம் தள்ளிவிடுவதும் வளர்ந்து வரும் நம் நாட்டுக்கும் சூழலுக்கும் நல்லதல்ல. ஒரு சில நாடுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் குப்பைகளை 32 வகையாக பிரித்து கொடுக்கின்றனராம். நாம் இயற்கையான பொருட்களை மக்கும் குப்பை என்றும் செயற்கையான பொருட்களை மக்காத குப்பை என்றும் இரண்டே வகையாக பிரித்து கொடுப்பதில் பெரிய சிரமம் ஒன்றும் இல்லையே. வீடு கட்டும் வேலை நடக்கும் போது இடிந்த காரைகளையும் வீடு கட்ட தேவையான பொருட்களையும் சாலையோரங்களில் கொட்டி வைக்காமல் வீட்டிற்கு உட்பட்ட இடத்திலேயே வைத்து கட்டுமான வேலையை செய்யலாம். இதன் மூலம் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாதிருப்பதுடன் நாம் பெரும் பணம் போட்டும் வாங்கும் பொருளும் வீணாகாமல் காக்கப்படும். நீர்நிலைகளில் கொட்டப்படும் குப்பை நம் கண்களில் விழும் தூசிக்கு இணையானது என்பதை மறக்க வேண்டாம். ஒரு நல்ல குடிமகனின் தகுதியோடு நாம் வாழ்ந்து காட்டுவதே நம் நாட்டுக்கு செலுத்தும் நன்றி கடனாகும் என்று ஆசிரியர் கூறியது சதீஷின் பெற்றோரை சிந்திக்க வைத்தது. கடமையை செய்வோம், சூழலை காப்போம், சுகாதாரமாக வாழ்வோம்.